பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, ஜூலை மாதத்தின் இந்த மூன்றாவது ஓய்வு நாளிலும் சிறப்பாக இந்த காலை பொழுதிலே நாம் இணைந்து காணொளி காட்சி வழியாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். திருச்சபையின் ஆயர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். நாம் இப்பொழுது இணைந்து அனைவரும் ஆண்டவரை தொழுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவோம். ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த தூய பிதாவே, மகிழ்வானு ஆசீர்வாதமானு இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக எங்கள் ஆண்டவரை போற்றுகிறோம். எங்கள் இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவரை எங்கள் உள்ளங்களிலே இணைந்து மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை கர்த்தரங்களுக்கு தருகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நடத்துதலை இம்மட்டும் நீர் எங்களுக்கு தந்தி உம்மை போற்றுகிறோம். வருகிற நாட்களிலே நாங்கள் இணைந்து ஆராதிப்பதற்கேற்ற வாய்ப்புகளை கர்த்தரங்களுக்கு தருகிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் பரிசுத்தராகிய எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்த மகிமைப்படுத்த தேவாதி தேவன் எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் துணை செய்யும். துதி கனமகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய தூய நாமத்திற்கு மகிமையாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 19வது பாடல், பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி மனமே. 19வது கீர்த்தனை பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம்.
சங்கீதம் 18 1 முதல் 6 முடிய நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 18 1 முதல் 6 முடிய நாம் இணைந்து வாசிப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறனாம். தர்மையான காலை வேளையிலும் நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், ஜபம் செய்வோம். எந்த பாவிகளையும் தள்ளாத நேசருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் எல்லா நிலைகளிலும் நமக்கு உதவி செய்கிறார். உற்சாகமான ஆவியானவர் நம்மை தாங்க, நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரே. கடந்த நாட்களிலே, சென்று போன மாதங்களிலே, நம்முடைய வாழ்விலே காணப்பட்ட தவறுகளை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்போம். சகைவ் என்று சொல்கிற மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் ஆசையாக இருந்து தன்னை ஆயத்தப்படுத்தின பொழுது சகைவை ஆண்டவர் சந்தித்தார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் மகனாக இருக்கிறார். இவர்கள் ஆபிரகாமனுடைய மக்கள் என்று சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நம் ஆண்டவருடைய மக்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ஆயினும் நம்முடைய அழைப்பை மறந்து ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு வாழ்ந்து போன, சென்று போன அனுபவங்களை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் வரிந்து மன்னிப்பு கேட்போம். கடவுள் இந்த உலகத்திலே நம் அனைவரையும் அவருடைய சானாதிபதிகளாக, அவருடைய தூதுவர்களாக நம்மை அழைத்து சமூகத்திலே பயன்படுத்துகிறதை மறந்து மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்ததுண்டு. ஆண்டவருடைய நற்செய்திக்கு குந்தகம் விளைவிக்கிற நிலையிலே வாழ்ந்ததுண்டானால் மனமறிந்தி மன்னிப்பு கேட்போம். கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழுகிற குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையின் பணிகளிலே நம்மை அவருடைய ஸ்தானாதிபதிகளாக நியமித்திருக்கிறார். வாழுகிற சமூகத்திலே அவரை வெளிக்காட்ட மறந்ததுண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை வெளிக்காட்ட மறந்து போனதுண்டு.
கிறிஸ்துவிலே இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்ன வார்த்தையை மறந்து நம்முடைய சுய சித்தத்தை வெளிப்படுத்தியது உண்டு. ஒருவேளை இவைகள் ஆண்டவருடைய பார்வையிலே அருமையானதாக இல்லாமல் இருந்ததுண்டு. ஆயினும் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு மனதோடு மனம் வருந்தி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் இணைந்து மன்றாடுவோம். கர்த்தர் நம்முடைய குற்றத்தை மாற்ற வல்லவர். நீக்கினேன் உன் குற்றத்தை, கட்டினேன் நான் உன் காயத்தை. தேடி பார்த்து உன்மேலினுடைய வெளிச்சத்தை, ஒளியை நான் வீச பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் வண்ணமாக 189வது ஞானப்பாடல், பாவி கேள் உன் ஆண்டவர் அறையுண்ட ரட்சகர் என்ற பாடலின் முதல் இரு சரணங்களை மனத்தாழ்மையோடு பாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவியனுடைய கிருபையும் தேற்றுதலையும் தைரியத்தையும் நமக்கு நிறைவாய் தருவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, நிறைவை, நம்பிக்கையினை பெற்றிருக்கிற நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மையும் ஆண்டவர் தம்முடைய மக்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, தம்முடைய புண்ணியத்தினாலே அவருடைய புண்ணியங்களை நாம் அனுபவிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. மன நிறைவோடு ஆண்டவரை போற்றுவோம். கடினமான கஷ்டங்கள் நிறைந்த, ஆபத்துகள் நிறைந்த இந்த கால சூழலிலே கர்த்தருடைய கனிவான பார்வை நம்மை தாங்கி நடத்துகிறது நினைத்து ஆண்டவரை போற்றுவோம். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்வதற்கேற்ற வழிகாட்டுதலையும் இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கான வல்லமையையும் தூய ஆவியானவர் நமக்கு தந்து நடத்துகிறாரு. நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பெற்றோருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய மக்களுக்காக நாம் ஆண்டவரை போற்றுவோம். வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே, வெளி பட்டணங்களிலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இம்மற்றும் இம்மானு வேலராகிய நம்முடைய ஆண்டவர் நம்மவர்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக நல்ல பாதுகாப்பையும் நல்ல உறுதியையும் தைரியத்தையும் தந்து நடத்தி வருகிறாரே. இந்த சமூகம் நம்மை கைவிடுகிற நிலையிலும் கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய அரவணைப்பு நமக்கு போதுமானதாக இருக்கிறது நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இணைந்து நம்முடைய ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் தாமே கற்றுத்தந்த ஜபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமடலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இன்றைய நாளிற்குரிய வேத பாடங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தரப்பட்ட முதலாவது வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1:1-9. யோசுவா 1:1-9. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோன் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாவும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தரப்பட்ட முதலாவது வேத பகுதி. வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. Today's second Bible reading is from second letter of Paul to Corinthians chapter 5 verses 20-21 and chapter 6 verses 1-10. 2 Corinthians 5th adhigaram 20-6th adhigaram 10th vasanam mudiya. We are therefore Christ ambassadors, as though God were making his appeal through us. We implore you on Christ's behalf, be reconciled to God. God made him who had no sin to be sin for us, so that in him we might become the righteousness of God. As God's fellow workers, we urge you not to receive God's grace in vain. For he says, in the time of favor I heard you, and in the day of salvation I helped you. I tell you, now is the time of God's favor. Now is the day of salvation. We put no stumbling blocks in anyone's path, so that our ministry will not be discredited. Rather, as servants of God, we commend ourselves in every way, in great endurance, in troubles, hardships, and distresses, in beatings, imprisonments, and riots, in hard work, sleepless nights, and hunger, in purity,
understanding, patience and kindness, in the Holy Spirit and in the sincere love, in truthful speech and in the power of God, with weapons of righteousness in the right hand and in the left, through glory and dishonor, bad report and good report, genuine yet regarded as impostors, known yet regarded as unknown, dying, and yet we live on, beaten and yet not killed, sorrowful yet always rejoicing, poor yet making many rich, having nothing and possessing everything. That's the end of the reading. Praise be to the God. ஆராதனை கீதங்களிலே 157வது பாடல். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம் என்ற 157வது ஆராதனை கீதங்கள் பாடலை நாம் இணைந்து கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். நம்பியே ஜீவிப்போம்.
வாசிக்கும்படியான சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 13வது வசனம் வரை. மார்க்கு 6வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 13 வரை வாசிக்க கேளுங்கள். இயேசு 12 பேரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்து கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்து கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டு கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் என்பவைகளே. ஜபம் செய்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தை ஏறிட்டு பார்க்கிற நாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு, பக்தி நிறைந்த அனுபவத்தோடு, முழுமையான விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவனே, நீர் எனக்கு அபயமாக இருக்கிறேன், நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நீரன் அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிறேன், என் இரட்சகராக இருக்கிறீர், என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீரே. நம்பிக்கையோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுவோம். உபத்திரவங்கள் நிறைந்த காலச்சூழலிலே, கேள்விக்குறிகள் நிறைந்த இந்த கடினமான சூழ்நிலைகளிலே, ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அபயமாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நிறைவான நிலையான வாழ்வு தருகிற அர்த்தமுள்ள ஜீவ வார்த்தைகள் உம்மிடமல்லவோ இருக்கிறது. நாங்கள் உம்மிடமே வருகிறோம் என்று சொன்ன சீஷனை போல உம் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய மக்கள், நீர் எங்களுக்கு தாயும் தந்தையுமானவராக இருந்து நீர் எங்களை தாங்கி நடத்துகிறவராக இருக்கிறீரே. கருகலான வேளைகளிலே எங்களுக்கு போதுமானவராக இருக்கும் என்று சொல்லி ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். கண்ணீரின் தாழ்விடங்களிலே இறங்கி வந்து எங்களை பரிபூர்ணப்படுத்துகிற ஆண்டவரே, தர்மியான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பரிசுத்த முகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சமும் கர்த்தருடைய கிருபைகளும் எங்களையும் எங்கள் மக்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாய் தாங்கும்படி உம் சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்திலே விசேஷமாக அர்ப்பணிக்கிறோம். அனைத்து குடும்பங்களிலும் ஆண்டவருடைய பேர் அருளும் ஆற்றலும் அன்பும் நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே மிகுந்த பலவீனங்களோடு காணப்படுகிற அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
பலவீனத்தில் பலன் தருகிறவரே, உம்முடைய பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், கரங்களிலே கால்களிலே ஆரோக்கியத்தை தாரும், நடக்க முடியாமல் இருக்கிறவருடைய வாழ்விலே நல்ல பலன் கால்களிலே தந்து எழுந்து நட என்று சொன்னீங்கள். அற்புத தேவனுடைய மிகுந்த கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இருதய பலவீனப்பட்டவர்களுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி, நாளுக்கு நாள் புது உற்சாகமும் புது ஆரோக்கியத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜபிக்கிறோம், அடிக்கடி டயாலிசிஸ் பண்ண வேண்டுமே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு இருக்கிறவர்கள், டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக உன் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். என் தேவனுடைய மிகுந்த ஆரோக்கியமும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் நமது பிள்ளைகளுக்கு தாரு. இனிமாக உடலின் உள்ளுறுப்புகள் வெளி அவயவங்கள் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனையோடு நொந்து போயிருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி, கர்த்தருடைய மிகுந்த பலனை நமது பிள்ளைகளுக்கு தாரு. குறிப்பாக இந்த கொரோனா காலங்களிலே காய்ச்சல் வந்தாலே என்ன காய்ச்சல் என்று மிகுந்த தத்தளிப்போடு வேதனையோடு இருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவன் தாங்கும்படி தப்புவிக்கும்படி பலப்படுத்தும்படி உம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம். எந்த தீமைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் ஒப்பு கொடுக்காதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த கொரோனா பாதிப்பினாலே வேலை வாய்ப்பற்ற ஒரு சூழல் இந்த சமூகத்தின் மக்களுக்கு இருப்பதை ஆண்டவர் காண்கிறீர். உலகம் முழுவதும் வாழுகிற அத்தனை மக்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, சம்பளங்கள் குறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, வாழ வழியின்றி கஷ்டப்படுகிற குடும்பங்கள் ஆண்டவருடைய வாழ்வையும் ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய நிறைவையும் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளை என் தேவன் தாரும் சுவாமி. பொருளாதார நிலையிலே மிகுந்த வேதனைகளோடு பொருளாதார நிலையிலே மந்தம் ஏற்பட்டு சமூகமும் சமுதாயமும் தேசமும் கடினப்படுகிற பொழுது, எங்கள் குடும்பங்கள் கடினப்படுகிற பொழுது எங்கள் ஆண்டவர் பொருளாதார செழிப்பையும் பொருளாதார உயர்வையும் தந்து ஆதரிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலங்களில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். தேவையானவைகள் ஆண்டவருடைய நாமத்திற்கு என்று திறக்கப்படவும், தேவையான அனுபவங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிடைக்கப்படவும் கர்த்தர் அனைத்து அனுகூலங்களையும் நிறைவாய் தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சொந்தமாக வியாபாரம் பண்ணுகிறவர்கள், கடைகளை வைத்திருக்கிறவர்கள், சிறு தொழில்கள் பண்ணுகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே உழைக்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், சுகாதார பணியாளர்கள் இனிமாக பல நிலைகளிலே பயணப்பட்டு தங்களுடைய வாகனங்களிலே சென்று தங்களுடைய கடமைகளை செய்கிறவர்கள், அண்டை மாவட்டங்களுக்கு கடந்து சென்று தங்களுடைய கடமைகளை செய்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எந்த தீமைகளும் எந்த தொற்றுகளும் நம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, தொற்று பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நோயின் தாக்கங்களை விட தனிமைப்படுத்தப்படுகிற தாக்கங்கள் மிகுந்த வேதனையை அளிக்கிற ஒரு சூழலிலே வைக்கப்பட்டிருக்கிற பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு அருமருந்தாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடவே தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். மனதளவிலே நல்ல தைரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு தார், சரீர நிலையிலே நல்ல ஆரோக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு தார். நோயின் தாக்கங்கள் படிப்படியாக உடைய பிள்ளைகளுடைய சரீரை விட்டு விட்டு மாறி செல்லும்படி, இந்த சமூகத்தை இனிமேல் நோயின் தாக்கத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை தந்து நீர் ஆதரிக்க முடியும் சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த புதிய நாட்களிலே குடும்ப ஜீவியத்தில் இணைந்திருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்ப ஜீவியத்தில் இணைக்கப்பட தங்களை ஆயத்தப்படுத்துகிற அருமையான வாலிப பிள்ளைகளை எங்கள் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு காத்திருக்கிற அருமையான குடும்பங்களிலே எங்கள் ஆண்டவருடைய மிகுந்த ஆசீர்வாதங்களை தார். ஏற்ற காலங்களிலே குழந்தை செல்வங்களை உடைய பிள்ளையுடைய வாழ்விலே தாரும் சுவாமி. ஆண்டவரே, வீடு வைக்கும்படியாக முயற்சிக்கிறவர்கள், இந்த நாட்களிலே வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிப பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். விருத்தாப்பிய நிலையிலே உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகமும் பலனும் ஞானமும் தாருமப்பா. உலக தேசத்திற்காக நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம்.
ஆண்டவரே, கிறிஸ்தவ தேசங்களே, உமக்கு விரோதமாக உமக்கு விரோதமான செயல்பாடுகளிலே இறங்கி இருக்கிறதை கண்டு நாங்கள் மனம் வருந்துகிறோம். பிரிவினைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் ஒடுக்கப்படுகிற நிலைகளும் உலக தேசங்களில் இருக்கிற பொழுது, இந்திய தேசத்திலும் அப்படிப்பட்ட சூழல் அரங்கேறுகிற பொழுது, எங்கள் ஆண்டவர் உம்முடைய மக்களுக்கு நீர் பாதுகாப்பு தார். இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்ட தேவன், உம்முடைய பாதுகாப்பை இந்திய தேசத்தில் உலக நாடுகளுக்குள்ளே நீர் தந்து ஆதரிக்கும்படி ஜெபிக்கிறோம். தீமைகளின் ஆதிக்கங்கள் மனுக்குலத்தை பயப்படுத்துகிற பொழுது, தீமையின் ஆதிக்கங்கள் மனுக்குலத்தினுடைய வாழ்விலே கேள்விகளை உருவாக்குகிற பொழுது, எங்கள் ஆண்டவர் உம்முடைய பதிலை, உம்முடைய அருளை, உம்முடைய பாதுகாப்பை எங்கள் மக்களுக்கு நிறைவாய் தரும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, வன்முறைகள், கொடூரங்கள், அராஜகங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையிலே எங்கள் தேவன் பாதுகாப்பான அனுகூலங்களை உம்முடைய மக்களுக்கு, உம்முடைய ஜனங்களுக்கு நிறைவாய் தரும்படி ஜெபிக்கிறோம். மிஷினரி பணிகளுக்காக ஜெபிக்கிறோம், மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தோய்ந்தலின்றி நிறைவாய் நடந்தேற கர்த்த துணை செய்யும். எங்களுடைய திருச்சபையின் அத்தனை பணிகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். அப்பா, இந்த கருகலான சூழ்நிலைகளிலும் தங்களுடைய இல்லாமைகளிலிருந்து மிகுந்த உற்சாகத்தோடு ஆண்டவருடைய பணிகளுக்கு என்று பல நிலைகளிலே கொடுக்கிற ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்களையும் எங்கள் தேவன் ஆசீர்வதியும். அப்பா, கர்த்தருடைய பிள்ளையுடைய குடும்பங்களை எந்த குறைகளுமின்றி நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற அர்ப்பணங்கள், அர்ப்பணத்தின் அடையாளங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் திருச்சபையின் பணி வாழ்விற்கு அமையும்படி உம் சமூகத்திலே மன்றாடுகிறோம். சபைக்குழு உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஞானமாய் நிறைவாய் பயன்படுத்தும். ஆண்டவரே, ஏழைகளுக்கு செய்யப்படுகிற திருப்பணிகளையும் எங்கள் தேவன் ஏற்றுக்கொள்ளும். சுவாமி, திருச்சபையின் எல்லா பணியாளர்களையும் ஆசீர்வதியும். ஆலயத்திலே பணி செய்கிற பொழுது, மிகுந்த உற்சாகத்தோடு உழைக்கிற பொழுது, உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை, உம்முடைய பிள்ளையுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் அமையும்படி பணிந்து மன்றாடி ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை, தம்முடைய பிள்ளையுடைய பணிகளிலே என் ஆண்டவருடைய மிகுந்த ஒத்தாசைகளை தாரும். சுவாமி, கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையட்டும். நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகள், நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவுடைய தூதுவர்கள், கிறிஸ்துவுடைய பணி செய்ய, கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்த வேண்டிய ஸ்தானாதிபதிகள் என்பதை முழுமையாய் நம்புகிறோம். அவைகளை எங்களுடைய வாழ்விலே நிறைவேற்ற வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு துணை செய்யும். அந்த நிலையிலே உம்முடைய வார்த்தைகளை அந்த உணர்வோடு நாங்கள் கவனிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது, மெய்யாகவே எங்கள் உள்ளம் உம்முடைய வார்த்தைகளினாலே கொழுந்துவிட்டு எரிய கர்த்த துணை செய்யும். கர்த்தாவே, பல இடங்களிலே, பல தேசங்களிலே, பல ஊர்களிலே இருந்து இந்த ஆராதனைகளிலே எங்களோடு கலந்து பண்ணி நாமத்தை மகிமைப்படுத்துகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இதை ஒளிப்பதிவு செய்கிற தம்முடைய பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதியும். சுவாமி, தேவ கிருபை எங்களுக்கு தார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வழியாக நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு துணை செய்யும். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து தருகிற அருமையான போதகரையும் நிறைவாய் உம்முடைய சிலுவையின் நிழலிலே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். துதி, கன, மகிமை அனைத்து உடையவைகள் இயேசுவின் இனிய நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமே. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Oh.
கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கொரோனா இந்த நாட்களிலே மனுக்குலத்திற்கு மிகுந்த ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திக்க முடிகின்றது. திருச்சபையின் ஊழியக்காரராக பொறுப்பெடுத்து சுமார் 50 நாட்கள் ஆகப்போகின்றது. உங்களை சந்திக்க வேண்டுமென்று மிகுந்த ஒரு வாஞ்சை உண்டு. ஆனால் இந்த கால சூழ்நிலையிலே இல்லங்களிலே வந்து சந்திக்க முடியவில்லை. உங்களில் யாருக்காவது ஜப உதவி தேவைப்பட்டால் எந்த நேரத்தினாலாகலும் நீங்கள் என்னிடத்திலே தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், மறுபடியும் ஒரு முறை நான் கூறுகின்றேன். 9486508437. நிச்சயமாக சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற காலங்களை கடவுள் தருவார். இந்த நாட்களிலே இவ்விதமாக தொழுகையினை சிறப்பாக இணையதளம் மூலமாக ஒளிபரப்பும்படியாய் உதவி செய்கின்ற திருச்சபையினுடைய கமிட்டி மற்றும் ஏலியன் டிவி அனைவருக்கும் நான் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். நாம் இணைந்து ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் இப்போது ஜபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாதத்தினுடைய 3வது ஓய நாளை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திருக்கின்றேன். இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவருடைய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமாய் கிறிஸ்தேசுன் இன்ப நாமத்தில் பணிவோடு மன்றாடி நிற்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் மிஷனரி பயணங்களை மேற்கொண்டு மிஷனரி பயணத்தின் மூலமாக அநேக திருச்சபைகளை உருவாக்கினார். சிறப்பாக கொருந்து திருச்சபையினை அவர் சந்திக்கின்ற போது அவருக்கு ஒரு மிகுந்த ஒரு மனமகிழ்ச்சியான காலங்கள். அவரிடத்திலே சொல்கின்ற போது தன்னை ஒரு ஸ்தானாபதியாக சொல்கின்றார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள், People of God, Ambassadors of Christ. ஆதார வசனமாக நாம் நிருப பாகமாக படிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனுடைய உபரவாகங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். 2 Corinthians 5:20. Now then we are ambassadors of Christ, as though God did beseech you by us, we pray you in Christ's stead be reconciled to God. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்டவர்கள் என்பதை பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். தன்னை ஒரு தூதுவராக அல்லது அம்பாசுடராக மக்கள் மத்தியிலே அவர் வெளிப்படுத்துகின்ற சூழலில்
தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி தன்னை ஒரு தூதுவராக செயல்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். இந்தியாவில் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம், ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற படிப்புகளெல்லாம் இருக்கின்றன. இந்த ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த கல்வியில் தேர்ச்சியடைய வேண்டுமானால் 8 விதமான தேர்வுகளை கடந்து வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஐஎஃப்எஸ் என்று சொல்கிற போது ஃபாரின் சர்வீஸ், இந்த ஃபாரின் சர்வீஸில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் அம்பாசிடர். அன்பானவர்களே, ஒரு அம்பாசிடர் அவருடைய பணி அயல்நாட்டில் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய திறமையினை வெளிப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும், நாடுகளுக்கிடையே நல் உறவிலே ஏற்படுத்தும்படியாய் செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். பணிகள் ஏராளம் தாராளம், புத்தியாய் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து மார்க்கு 6 அதிகாரத்தில் 7 வசனத்தில் படிக்கிற போது 12 அழைத்து தீய ஆவிகளை துரத்தும்படியாக அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். கொடுத்த மட்டுமல்ல, தொடர்ந்து வசனங்களிலே நாம் படிக்க கேட்டோம், ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும், சுவிசேஷ பணியாளர் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்பவைகளை குறித்த பல நிகழ்வுகளை தருகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவனுடைய தூதுவர்களாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். பவுலுடைய கருத்துப்படி நீங்கள் மற்றவர்களை ஒப்புரவாக்குங்கள், கடவுளோடு கூட நீங்கள் மற்றவர்களை ஒப்புரவாக்குங்கள். கிறிஸ்துவோடு உங்களை ஒப்புரவாக்குகிற போது இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் பணியிலே வளர்ச்சி அடைய முடியும், இறையரசை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும், கடவுள் கொரிந்து திருச்சபைக்கு காட்டியிருக்கின்ற கிருபையை அவர்கள் இழந்து போகக்கூடாது. அந்த கிருபையிலே நின்று நிலைத்து நின்று கனி கொடுத்து சாட்சியாக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கொரிந்து திருச்சபையாரே, நீங்கள் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபையினை ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. ஆனால் இந்த நாட்களிலே பார்க்கிறபோது மக்கள் ஒப்புரவாவதற்கு மனசாட்சி இல்லாத சூழ்நிலையிலே ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வாழ்க்கையிலே சமூக கண்ணோட்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்புரவாகுதல் வேண்டும் என்று சொன்னால் திறந்த மனநிலை அவசியமாக இருக்கின்றது. சமூக கண்ணோட்டம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே மனசாட்சி இல்லாதவர்களோடு நாம் உப்புரவாகி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது இயலாத காரியம். இந்நாட்களிலே கிறிஸ்தவ நாடுகளை நாம் எண்ணி பார்க்கின்ற போது வளர்ச்சியடைந்த நாடுகள், ஆனால் COVID-19 அதிகமாக பரவி பல்வேறு விதமான இழிநிலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் என்ன? ஆண்டவர் ஆலயத்தை கொடுத்தார், ஆராதனையை கொடுத்தார், வசதி வாய்ப்புகளை கொடுத்தார், வளர்ச்சிகளை கொடுத்தார், ஆலயத்தையோ புறக்கணித்தார்கள். ஜபமில்லை, ஆராதனை இல்லை, ஓய்வு நாள் என்றால் கேளி கீழுக்கு நேராய் சென்று விட்டார்கள். ஓய்வு நாள் என்றால் மனசாட்சியற்ற காரியங்களிலே கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருக்க வேண்டியவர்களோ கிறிஸ்துவை விட்டு தூரம் சென்று விட்டார்கள். ஆலயம் திறக்கப்படாதா? ஆராதனைக்கு சொல்ல முடியாதா? ஆண்டவரை துதிக்க முடியாதா? அவரிடத்திலே மண்டையிட்டு மன்றாட முடியாதா? மக்கள் இன்றைக்கு ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி ஒரு புதிய உறவை நானும் நீங்களும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாகவே இருக்க வேண்டும்.
அன்பானவர்களே, தூதுவர் என்று சொன்னால் அவர்கள் இடறல் அகற்றுகின்றவர்கள். 2 கொரிந்தியர் 6:3 படிக்கிறேன். இந்த ஊழியம் குற்றம் படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காராக விளங்க பண்ணுகிறோம். ஒரு அம்பாசுடர் அவருடைய பணி எந்த நிலையிலும் இடறல் உண்டாக்குவதல்ல, இடறலை அகற்றாத ஒரு பணி, நல் உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு பணி. இரு நாடுகளுக்கிடையே உறவிலே விரிசல் ஏற்படாதபடிக்கு அந்த உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கண்டடைய வேண்டும். காழ்ப்புணர்ச்சிகள் இரு நாடுகளுக்கிடையே எடுக்கக்கூடாது. இரு நாட்டிலே எல்லாவித நிலைகளையும் பகிர்ந்து கொள்கின்ற நிலைமை ஏற்படுத்த வேண்டும். ஒரு தூதுவர் அல்லது ஒரு அம்பாசுடர் ஒரு நாட்டிலே செல்கின்றான்னு சொன்னால் அந்த நாட்டிலே மொழி வேறு, கலாச்சாரம் வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு, மட்டுமல்ல உணவு பழக்கங்களே வேறு. ஆனால் அந்த நாட்டிலே நம்முடைய நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியாக அம்பாசுடர் இருக்கிற போது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய நாட்டினுடைய பெருமையினை அவர் உறுதிப்படுத்துகின்றார். நானும் நீங்களும் பரலோக வாசிகளாய் இருக்க வேண்டும். நாம் பரலோக வாசிகளாய் காணப்படுகிறோம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆண்டவர் ஒரு அம்பாசடராக அவர் வைத்திருக்கின்றார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தூதுவராக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். நம்முடைய தூதருடைய வார்த்தைகள் அந்த நாட்டிலே அவர் சொல்வார் என்று சொன்னால் நம்முடைய நாட்டினுடைய பிரதிநிதியாக அவர் சொல்கின்றார். நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்காக பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். நானும் நீங்களும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளாக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய மதிப்பு அந்த நாட்டில் இருக்கின்ற தூதுவருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எப்படி அது சாரம் உடையதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அந்த தேசத்திலே ஒரு மதிப்பு நிச்சயமாக இருக்கும். பிஷப் ஆஃப் டர்ஹாம் தன்னுடைய பேராயர் அபிஷேக ஆராதனையிலே அவர் கொடுக்கின்ற அருள்வரிகளை விதமாய் சொல்கிறார். The ambassadors while acting acts not only as an agent but as a representative of his sovereign. ஒரு மனிதன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் அவன் கர்த்தருடைய தூதனாக இருக்கிற போது ஒரு ஏஜென்டாக மட்டுமல்ல கடவுளுடைய பிரதிநிதியாக அவர் செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய பிரதிநிதியாக செயல்படுகிற போது ஆண்டவர் இருக்கிற பண்புகள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விளங்கும்படியாய் அதற்கு சாட்சியாக தன்னுடைய வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். கடவுள் என்னென்ன பாலிசியை வைத்திருக்கின்றார், என்னென்ன தருணங்கள் தருகின்றார், அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவர்தான் ஒரு உண்மையான தூதுவர் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களே, கடவுள் நம்மிடத்திலே என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், எவ்வளவோ நாம் செய்ய வேண்டுமென்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பாக இருக்கிறார். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, அந்த இடர்கள் எல்லாவற்றையும் மாற்றுகின்ற அவருடைய ஆற்றலை கடவுள் நமக்கு விளங்கச் செய்கின்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்தபோது பிதாவுடைய உள்ளம் உடைந்தது. நாம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆம் அன்பானவர்களே, நானும் நீங்களும் அத்துணை இறை மக்களும் அத்துணை குருவானவர்களும்
அத்தனை ஊழியக்காரர்களும் ஆண்டவருடைய தூதுவர்கள் என்பதை மறந்து போகவே கூடாது. பரிசுத்த அதனேஷியஸ் அலெக்சாண்டியாவிலே பிறந்த இந்த தூய அதனேஷியஸ் அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே கிறிஸ்தவ உபதேசத்தை புரட்டி கொண்டிருந்தார்களாம். அந்த நாட்களிலே வாழ்ந்த பலர் என்ன சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் கடவுளென்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை தெய்வ குமார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் தன்னுடைய 30வது வயதில் கிறிஸ்து பிற்பாடு 326 இவர் பேராயராக அபிஷேகம் பண்ணப்படுகின்றார். இவர் பேராயராக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு முரண்பட்ட உபதேசத்தை செய்கிறவர்களை கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து தெய்வ குமாரன் என்று மக்கள் மத்தியில் அவர் திட்டமாய் சொன்னார். ஆனால் அரசரு இவரை ராஜ துரோகி என்று குற்றம் சாட்டி 5 இவர் நாடு கடத்தப்பட்டார். மக்கள் மத்தியிலே கிளர்ச்சி ஏற்படுத்துகின்றார் என்றெல்லாம் இவரை குறித்த பல புகார்களை சொன்னார்கள். ஆனால் செயின்ட் அதனேஷியஸோ திருச்சபையை அதிகமாக பலப்படுத்தினார். அவருடைய திருமறை அறிவு, அவருக்கு இருந்த சுயமான சிந்திக்கின்ற ஆற்றல், சுயநலமில்லாத வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, தூய வாழ்க்கை, இவைகளெல்லாம் மக்களுடைய மனதிலே அதிகமாக பதிந்தது. மக்கள் அதிகமாக செயின்ட் அதனேஷியஸ் சொன்ன காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். செயின்ட் அதனேஷியஸ் அவர்களை குறித்து சொல்கிற போது, அன்று கிரேக்க சபையில் இருந்த 4 மிகப்பெரிய வேத அறிஞர்களிலே ஒருவராய் காணப்பட்டார். ஆம் அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் எப்போதுமே கடவுளுடைய அம்பாசுடராக இந்த உலகத்திலே செயலாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கென்று உறுதியான வைராக்கியத்தோடு கூட நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னல்களை அகற்றி ஆண்டவருக்குள்ளே பலன் கொள்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும். 2வதாக நாம் பார்க்கிற போது, கர்த்தருடைய தூதரானவர்கள் இடுக்கண்களை வெல்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே இடுக்கண்களை வெல்கிறவர்கள்தான் ஆண்டவருடைய தூதர்கள். 2 Corinthians 6:4-5 படிக்கிற போது, மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். பவுலடிகளார் தன்னை ஒரு ஸ்தானாபதியாக அவர் சொல்கிறார் என்று சொன்னால், இடுக்கண்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயமாக மாற்றினார். ஒவ்வொரு நாட்டிலும் தூதுவர்களுக்கிடையே பலவிதமான இன்னல்கள் ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள் ஏற்படலாம், பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒருவேளை இன்றைக்கு நமக்கு தெரியுமே, எல்லை பிரச்சனைகள், ஏற்றுமதி இறக்குமதிகளிலே பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து பல நாடுகள் பொருளாதார தடைகளை இன்றைக்கு சந்தித்து கொண்டே இருக்கின்றது. இழப்பு ஏற்படலாம், துயரங்கள் ஏற்படலாம். இவற்றை எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருப்பதல்ல, இந்த இக்கட்டுகளிலே ஒரு வெற்றி, ஒரு ஜெயம், இதை நிலைநிறுத்துவது ஒரு தூதுவருடைய பொறுப்பாக இருக்கிறது. 1 Samuel 30 நாம் படித்து பார்க்கிற போது, தாவீதுடைய வாழ்க்கை வருகிறது. கடவுள் தம்மையை தெரிந்து கொண்டார், ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே சவுல் இடைவிடாமல் துரத்தி கொண்டிருக்கிறார்.
பெலிஸ்தர் தங்களுடைய தேசத்தை விட்டு ஓட ஓட விரட்டி விட்டார்கள். சிக்கலாக்கு பட்டணமானது முற்றிலுமாய் எரித்து தரைமட்டமாக்கப்பட்டது. தாவீதோடு கூட இருந்த வீரர்களே இவரை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு வருகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் ஏற்படுகிற திடீர் இழப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும், நஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் சிலர் வியாதிப்படுகிறார்கள், சிலர் தற்கொலை செய்யக்கூட சிலர் முற்படுகிறார்கள். ஆனால் தாவீது, நாம் அவருடைய வாழ்வை எண்ணி பார்க்கின்ற போது தாவீது தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கார்படியிட்டு ஜபிக்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், சிக்லாக் இதோ தீயினால் அது எரிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் சொன்னார், நீ பின்தொடர், இழந்து போன எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய். என கண்பானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் அவன் சானாபதியாக இருக்கிறான். ஆகவே சானாபதியாக இருக்கிற கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வராது என்று இல்லை, கஷ்டங்கள் வராது என்று இல்லை, இவைகளெல்லாம் உண்டு. யோவான் 16:33 படிக்கிற போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருக்கிறோம். இக்கட்டுகளிலே நாம் ஜெயத்தை கண்டுகொள்ள வேண்டும். குயவன் பானையினை வணைகின்றான், அந்த பானையினை வணைந்து அதை சூளையிலே வைத்து சூடுபடுத்துகின்றான். பானை திடமாக இருக்கிறது, பானை வலுவாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து அந்த தீச்சூளையிலே போட்டால் அந்த மெழுகுவர்த்தியானது அப்படியே உருகி தண்ணீராய் மாறிவிடும், எரிந்துவிடும். என கண்பானவர்களே, சோதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. கிறிஸ்துவின் தூதுவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது போராட்டங்கள் இல்லாமல் இல்லை. அதை ஜெயிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினாலே, மாயமற்ற அன்பினாலே, ஆண்டவருக்குள்ளே நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். பாதாளத்தினுடைய வல்லமையிலிருந்து இயேசு நம்மை மீட்டு கொண்டாரே, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். கிறிஸ்துவின் தூதுவர்களாகிய நானும் நீங்களும் பாதாளத்துடைய வல்லமையிலிருந்து நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம். கல்வாரி அன்பு நம்மை சுத்திகரிக்கிறது, தியாக வாழ்வுக்கு நேராய் நம்மை கொண்டு வருகிறது. நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்கு சாராபதிகளாக பிரித்தெடுத்திருக்கப்பட்டவர்களாய் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். இக்கட்டுகள் வருகிற போது, இடுக்கண்கள் வருகிற போது கிறிஸ்துவின் தூதுவர்களாகிய நாம் அதை ஜெயிக்க வேண்டும். மற்றவர்கள் ஜெயிக்கும்படியாய் நாம் செயல்பட கூடியவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். செயின்ட் இக்னேஷியஸ் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தவான், இவர் யோவான் சீடருடைய சீடர் என்று சொல்லப்படுகிறது. இவர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மிக தெளிவாய் சொன்னார், ஒரு கிறிஸ்தவன் தூய வாழ்வினை வாழ வேண்டும். எந்த நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய உயிரை அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொடுப்பதற்கு அவன் எப்போதும் ஆயத்தமுடையவனாக இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே ட்ராஜன் என்று சொல்லக்கூடிய அரசன் சென்ட் இக்னேஷியஸ் அவர்களை அழைக்கிறார், நீ ஒரு புதிய சமயத்தை பற்றி நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது, நீ இந்த புதிய சமயத்தை சொல்லிக்கொண்டு இருப்பதை தடை செய்ய வேண்டும். அவர் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்திலே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார், அவருடைய சத்தியத்தை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டவன். அப்போது
விட்டுறேன்னு சொன்னாராம். ஓஹோ, நீ பொந்தியு பிலாத்து சிலுவையிலே அறைந்து கொன்ற இயேசுவை குறித்து நீ சொல்கிறாயோ என்று கேட்டாராம். அப்போ சென் இக்னேஷியஸ் சொன்னார்களாம், அந்த இயேசு கிறிஸ்துவை பொந்தியு பிலாத்து சிலுவையிலே அறைந்து கொன்றார், ஆனால் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வருகிற இக்கட்டுகள் எல்லாவற்றின் மத்தியிலும், இடுக்கண்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் என்னை அவர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் நினைத்தார், இவருக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும், இவரை சங்கிலியினால் கட்டி ரோமாபுரிக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கட்டளை கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இவர் இருந்த இடத்திற்கு ரோமாபுரிக்கும் மிக மிக குறைவான தூரம்தான். ஆனால் பல துறைமுகங்களை சுற்றி இவரை ரோமாபுரியிலே கொண்டு போக வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். எந்தெந்த துறைமுகத்திலே சென் இக்னேஷியஸ் கட்டப்பட்டவராய் கொண்டு சென்றாரோ அந்த இடங்களிலெல்லாம், துறைமுகத்திலெல்லாம் மக்கள் கூட்டம், திரளான மக்கள் கூடி வருகிறார்கள். சென் இக்னேஷியஸ் அவர்களை பார்க்கிறார்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை அவளோடு சொல்கின்றார். அரசன் நினைத்தான், இந்த சென்ட் இக்னேஷியஸ் அவர்களை சங்கிலியினால் கட்டப்பட்டிருப்பதை பார்த்தவுடனே மற்ற மக்கள் எல்லாம் கிறிஸ்துவை மறுதளிப்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்தார். ஆனால் இங்கே நடந்ததோ வேறு விதமாக, அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் மத்தியிலே சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்காக எப்போதும் உங்கள் உயிர் கொடுக்கும்படியாய், நீங்கள் சாட்சியாய் மறிக்கும்படியாய் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்கின்றது. ஆம், அன்பானவர்களே, ஒரு தூதுவன், ஒரு அம்பாசுடர் கடவுளோடு ஒப்புரவாகி இருக்கிற போது ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்து அன்பிலே இணைக்கின்றார். இடுக்கண்கள் வருகிற போது ஆண்டவருக்குள்ளே பலனடைகின்றார். ஒரு அம்பாசுடர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இடுக்கண்களிலிருந்து மக்களை பாதுகாக்கின்ற, ஒப்புரவாக்கிற பணியிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து நாம் மூன்றாவதாக பார்க்கிற போது, கிறிஸ்துவின் தூதுவர்கள் இழிவுபடுத்தப்பட்டாலும் இழிவுபடாதவர்களாகவே காணப்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 6:7-9 நாம் படிக்கிற போது, வாழ்க்கையிலே கனவீனம் வந்துவிட்டாலும், வாழ்க்கையிலே எத்தன் என்று மற்றவர்கள் சொல்லிவிட்டாலும், வாழ்க்கையிலே இவர் அறியப்படாதவர் என்று ஏளனம் சொன்னாலும், வாழ்க்கையிலே கனவீனப்படுத்தி விட்டாலும், வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய சானாபதியோ தன்னுடைய வாழ்வில் ஆயுதம் ஏந்தாத ஒரு போர் வீரர், சமாதானத்தினுடைய வீரனாக கிறிஸ்துவனுடைய சானாபதி இந்த உலகத்திலே செயல்படுவார். யோசுவா 1:5 படிக்கிற போது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. கடவுள் இந்த உலகத்திலே 2 விதமான ஊழியங்களை ஏற்படுத்துகிறார், ஒன்று திருப்பணி, இனி ஒன்று அருள்பணி. இந்த யோசுவாவை ஆண்டவர் இந்த திருப்பணியிலே ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். பவுலடிகளாரை ஆண்டவர் அருள்பணியிலே பயன்படுத்துகிறார். யோசுவாவோடு கூட கடவுள் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, இழிவுபடுத்தப்படுகிற நேரங்கள் வரலாம், நீ ஒருபோதுமே இழிவுபடாதவனாய் இந்த உலகத்திலே நீ ஜீவிக்க முடியும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்மை யார் இழிவுபடுத்தினாலும் ஒருபோது நாம் இழிவுபடுத்தப்பட மாட்டோம். அது ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய தூதுவனாக, சானாபதியாக, அம்பாசுடராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது யார் இழிவுபடுத்த நினைத்தாலும் நாம் இழிவுபட மாட்டோம். பரிசுத்த யோவான் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வயோதிப காலம், இயேசுவுக்கு மிகவும் அன்பாயிருந்த சீஷன், அவரை பத்ம தீவிலே நாடு கடத்துகிறார்கள். தனிமை சிறையிலே வாடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான் படிக்கிற போது திடீரென ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கிறது. இதோ நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக இருக்கிறேன், நான் அல்பா உமேவாக இருக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டவுடனே பரிசுத்த யோவான் அப்படியே செத்தவனை போல் விழுந்து விட்டார். பரலோகத்தின் தரிசனங்களை அவர் பார்க்கின்றார். மக்களை மையமாக வைத்து இங்கே மக்களுடைய வாழ்வுக்கு சபையினுடைய வாழ்வுக்கு ஸ்தானாபதியாக பத்மதீவிலே கர்த்தருடைய தரிசனத்தை பரிசுத்த யோவான் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி பத்மதீவிலே நாடு கடத்தினார்கள். இப்போது வெளிப்படுத்தின விசேஷம், இந்த கடைசி காலங்களிலே வாதை அல்லது கொரோனா தாக்குகின்ற இந்த காலத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தருகிறது ஒரு புதிய இன்சைட்டை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அன்று பத்மதீவிலே இழிவுபடுத்தும்படியாக இந்த பரிசுத்த யோவான் அனுப்பப்பட்டாரே. அவர் இழிவுபடுத்தப்பட்டவராக அல்ல, கர்த்தருக்குள்ளே ஜெயமாய் காணப்பட்டார். மோசே என்ற பக்தனை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எந்தெந்த சூழ்நிலைகளிலே இழிவுபடுத்தப்பட்டார். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனைகளை யாரும் அனுபவித்திருக்க முடியாது. ஆனால் இந்த மோசே இழிவுக்கு மேல் இழிவுபடுத்தப்படுகிற சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் மக்களை மையமாக வைத்து பார்வோனிடத்திலே சொல்கின்றார். ஒரு தூதுவனாக பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. மோசே இழிவுபடுத்தப்படுகிறார், ஜனங்கள் பலவாறு பேசிக்கொள்கிறார்கள். கடைசியிலே கொள்ளுவாய் சர்ப்பம், ஜனங்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். மோசே நீ எங்களுக்காக கடவுளத்திலே வேண்டிக்கொள். இழிவுபடுத்தப்பட்ட மோசையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே பிரார்த்திக்கின்றார். அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். என கருமையானவர்களே, ஊழியத்தை நிமித்தமாக இன்றைக்கு எத்தனையோ பேர் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ட்ராக்ஸ் கொடுக்கிற போது அடிக்கிறார்கள், துரத்துகிறார்கள். திருமறை கொடுக்கிற போது ஏளனமாய் பேசுகிறார்கள். தெருவிலே சென்று செய்தியை சொல்கிற போது இன்றைக்கு எத்தனமாக மக்கள் பலவிதமான இன்னல்களுக்குள்ளாக மாற்றப்படுகிறார்களே, இழிவுபடுத்தப்படுகிறார்களே. ஒரு நாளிலுமே அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்கள் அல்ல. வங்காள தேசத்தில் முதன் முதலாவதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி கிருஷ்ணன் பால், இவர் ஒரு முறை வங்காள தேசத்திலே தெருவிலே சென்று கொண்டிருக்கிற போது சுவிசேஷம் சொல்கிற வார்த்தைகளை கேட்கிறார். டாக்டர் தாமஸ் என்று சொல்லக்கூடியவர், அவர் சுவிசேஷத்தை தெருவிலே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். இந்த கிருஷ்ணன் பால் கேட்டு கொண்டிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய முகவரியை வாங்கி அந்த மிஷனருடைய இல்லத்திலே செல்கின்றார். இதை கேள்விப்படுகிற அவருடைய மக்கள், இந்த கிருஷ்ணன்பால் அவருடைய சொந்த ஜனங்கள் கிருஷ்ணன்பாலுடைய வீட்டிலே சென்று அவருடைய மகளை தூக்கி கொண்டு போய்விடுகிறார்கள். வேதனைப்படுகிறார். ஐயோ, என்னுடைய வாலிய மகள் இப்படி இவர்கள் தூக்கி கொண்டு போய் விட்டார்களே. கஷ்டப்படுகிறார், கண்ணீர் விடுகிறார். கவர்னர் அறிகிறார். அறிந்து அந்த வாலிய மகளை திரும்ப கிருஷ்ணன்பாலிடத்திலே கொடுக்கிறார்கள். இவருடைய சொந்த ஜனங்கள் கிருஷ்ணன்பாலை என்ன செய்யலான்னு சொன்னால், மாறு வேடத்திலே கொள்ளைக்காரர்களை போல வந்து இந்த கிருஷ்ணன்பாலை கொலை செய்யும்படியாக முயற்சிக்கிறார்கள். அவரை பல வார்த்தைகளினாலே இழிவுபடுத்துகிறார்கள். ஆனால் இந்த கிருஷ்ணன்பால் நன்றியோடு கூட முழங்காற்படிட்டு, ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் என்னை இழிவுபடுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், உமக்கு ஸ்தோத்திரம். இவர் ஜெபித்ததை பார்த்தவுடனே அவருடைய உறவினர்கள் எல்லாம் அப்படியே கடந்து விட்டார்களாம். என கருமையானவர்களே, விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவின் மகனாய் மகளாக ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவின் பிள்ளையே,
நீ கிறிஸ்துவனுடைய தூதுவராக இந்த உலகத்திலே நீ செயல்படும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் ஒன்றை கொடுக்கிறார். என்ன மெசேஜ்? இதோ நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய காலங்கள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பின் காலத்திற்குள்ளே நாம் கடந்து சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடவுள் தம் தூதர்கள் மூலமாக இதோ இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை பரப்பிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய தூதுவர்களாகிய நம் மூலமாக சுவிசேஷம் இன்றைக்கு பரவிக்கொண்டே இருக்கிறது. அத்தனை பேரும் பரலோகத்தின் வாசிகளாக ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டிய கடைசி நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 6:19 பவுலுடைய சொல்கிறார்கள், சுவிசேஷத்திற்காக சங்கிலியினால் கட்டப்பட்டு இருக்கிற சானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாக பேசும்படியாய் எனக்கு நீங்கள் ஜெபியுங்கள். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியமாய் என் ஆண்டவருக்குள்ளே இந்த கொரோனா காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவின் சானாபதிகளாக எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சானாபதிகளை தேடிக்கொண்டே இருக்கிறார். உலக பிரகாரமாக ஒரு அம்பாசுவர் அல்லது தூதுவர் என்று சொன்னால், அவர் தூதுவராக இருக்கிற நாட்டில் விலை உயர்ந்த ஒரு கார் கொடுப்பார்கள். அந்த காரில் முன்னாக தேசத்தினுடைய கொடி அங்கே நிற்கும். ராஜரிக ஒரு மதிப்பு, ஒரு வாழ்க்கை. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ தூதுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இதைத்தான் விரும்புகிறார்கள். தங்களை பார்த்தவுடனே மற்றவர்கள் பணிய வேண்டும், தாங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் எல்லோரும் கையெடுத்து கும்பிட வேண்டும், தனக்கு உயர்ந்த அந்தஸ்து வேண்டும், மற்றவர்கள் எல்லாரும் என்னை மதிக்க வேண்டும், எனக்கு அருமையான ஊழியக்காரனே, எனக்கு அருமையான கிறிஸ்தவத்தின் தலைமை பண்புகளில் இருக்கின்றவர்களே, ஆண்டவர் உங்களை ஒரு அம்பாசடராக இன்றைக்கு வைத்திருக்கிறார், நீங்கள் மறந்து போகக்கூடாது. உலக அம்பாசடருக்கும் தெய்வத்தினுடைய அம்பாசுவருக்கும் வேறுபாடு உண்டு என்பதனை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காலத்திற்காக கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இடரல்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிடும் ஐயா. இக்கட்டுகள் வருகிற போது நான் ஜெயத்தை கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் இழிவுபடுத்துகிற போது நான் இழிவுபடாதபடிக்கு ஆண்டவருக்குள்ளே உறுதியாய் நான் தரித்திருக்க வேண்டும். மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர வேண்டுமானால் நீ ஆண்டவருடைய உண்மையான தூதுவனாக இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும். பாடுகள் உண்டு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எத்தனை பாடுகளை, எத்தனை வேதனைகளை அவர் பெற்றுக்கொண்டாரே. நானும் நீங்களும் இந்த பாடுபடும் தாசனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய தூதுவர்களாக இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே ஒரு துண்டு துணி மாத்திரம் அவர் பெற்றுக்கொண்டவராக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தூதுவர்களாகிய நானும் நீங்களும் இன்றைக்கு இடரல்களை அகற்றுகின்றவர்களாய், இக்கட்டுகளிலே ஜெயம் பெறுகின்றவர்களாய், இழிவுபடுத்தப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் இழிவுபடாதவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளே சாட்சிகளாக அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த நாளையும் வர இருக்கிற ஊர் நாட்களையும் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் தருவாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போம்.
நம்முடைய விசுவாசத்தை ஆதி அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மணி துருப்பேத்து பிறந்தார். பொந்தியின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமடத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் விட்டிருக்கிறார். அவிடத்திருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயந்திற்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாண்டி ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆராதனைக்கு இறுதியாக நாம் அனைவரும் இணைந்தபடியே 304வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 304. விண் கிரீடம் பெற போருக்கு கிறிஸ்தேசு செல்கின்றார், தன் சிலுவை எடுத்து அவர் பின் செல்வோர் யார்? 304வது ஞான பாடல்.
பாதிரி நிறைவிற்காக ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, அமைதலான உய நாளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். சென்று போன ஒவ்வொரு மணித்துளிகளும் இறை பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது, எங்களுடைய இல்லத்திலே நிறைவாக இருந்தது. ஆண்டவரே, நாங்கள் அத்தனை பேரும் என் ஆண்டவருடைய தூதுவர்களாக இவ்வுலகத்திலே வாழும்படியாய் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கின்றீர். எல்லா மனுமக்களும் உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியோடு வாழும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி காத்து கொள்ள வேண்டுமாய் தாழ்மையோடு கூட வேண்டி நிற்கின்றோம். இடரல்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கவும், இடரல்களை அகற்றி வாழவும் ஒவ்வொருவரையும் ஞானமாக ஆண்டவர் நடத்துவீராக. இக்கட்டுகளெல்லாம் வருகிறபோது வெற்றியை கண்டுகொள்ளும்படியாய் தூய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படியாய் வேண்டி நிற்கிறோம். இழிவுபடுத்தப்படுகின்ற நேரங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் நாங்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்கள் அல்ல, ராஜரி ஆசாரிய கூட்டம் என்று சொல்ல எங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக உம்மிலே நம்பி ஆண்டவருடைய தூதுவர்களாக தொடர்ந்து செயலாற்ற தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தல் வேண்டுமாய் தாழ்மையோடு கூட வேண்டி நிற்கிறோம். ஆராதனை நேரம் முழுவதிலும் கர்த்தரங்களோடு கூட இருந்தீர். எங்களுடைய வாழ்வு முழுவதிலும் உம்முடைய நீங்காத பிரசன்னத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவாக தர வேண்டுமாய் பணிவோடு கூட மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவரே, இந்த காலம் நாங்கள் எதிர்பார்த்திராத ஒரு காலம். ஆண்டவருடைய திட்டம் சித்தம் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, நீர் அறியாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடப்பதில்லை. நீர் விரும்புகின்ற தூதுவர்களாக உம்மை அறிந்து கொண்ட, உம்மை ஏற்றுக்கொண்ட, மறுபடி பிறந்த எல்லா கிறிஸ்தவர்களும் வாழ்கின்ற இடங்களிலே கர்த்தரை வெளிப்படுத்துகின்ற காலங்கள் என்று அனைவரும் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உணர்வுபடுத்தி அருள தாழ்மையோடு கூட பணிந்து நிற்கிறோம். ஆலயம் திறக்கப்பட வேண்டும். ஒரு மனதோடு ஆலயத்திலே நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அந்த நாட்களை நாங்கள் கண்டடைய கர்த்தர் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் வர இருக்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நீரே எங்களுக்கு தஞ்சம், நீரே எங்களுக்கு அடைக்கலம். ஐயா, எதிர்பாராத செலவினங்களுக்கும் வியாதிகளுக்கும் கொடிய கொரோனாவுக்கும் நீர் எங்களெல்லாரையும் தப்பு வைத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய செட்டிலே மறைத்து எங்கள் அத்தனை பேரையும் பாதுகாக்கும்படியாய் தாழ்மையோடு பணிகிறோம். வருகின்ற நாட்களிலே நாங்கள் ஏறெடுக்க இருக்கின்ற பயணங்களில் எங்களோடு கூட வாரும். தூரமாக இருக்கிற மக்களிடத்திலிருந்து நல்ல செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். உலகனைத்திலும் வாழ்கின்ற மக்கள் ஆண்டவரே, உம்முடைய அன்பை அதிகமாக உணர்ந்து கொள்ளும்படியாய் இந்த நாட்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் தாரும். இந்த தொழுகையிலே கண்ட குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் நீரே மயப்படும் அருள்நாதர். இயேசு கிறிஸ்துவின் காயம்பட்ட பொற்பாதத்திலே முத்தமிட்டு தாழ்மையோடு பணிகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. Yeah.
கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம் தந்தை. மைந்தன் தூயாவியராகிய சர்வலபிரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர்களோடு இருப்பாராக, அவருமோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தர் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.